ஃபே ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஜார்விஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு கோஸ்டில் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் ஆனால் இடம் சூப்பரான இடங்க. எங்கே பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து இந்த இடத்த வந்து நியூஸ்லலாம் நிறைய தடவை கொண்டு வந்திருக்காங்க. என்ன இடங்கிறது வந்து ஏதோ ஒரு பேரை மீனாட்சிபுரம் நினைக்கிறேன், அந்த இடம் தான். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. டிடிஓ பாருங்க, வேறு லெவலில் இருக்குது லெஃப்ட் சைடில். ஆனால் இந்த இடத்த நான் விளாக் பண்ண வேண்டாம் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் நிறைய விளாக்லேயுமே இந்த இடத்து தாங்க நிறைய டைம் விளாக் பண்ணி இந்த ரோட்டில் தான் போயிருக்கோம். அதனால் கொஞ்சம் போர் அடிச்சுடுங்க, நான் கொஞ்சம் தூரம் போய் விளாக் பண்ணுறேன். டிடிஓ மறுபடியும் இந்த இடத்தையே காமிக்க நினச்சிடாதீங்க. எதுக்குன்ட்டா, அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குங்க, அங்கே வந்து பைக்கில் வந்து பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா நம்ம போக போகிறது வந்து லாங் ட்ராவலுங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. அதுதாங்க வேறு மாப்பிள்ள, யார் அடிக்கணுண்ணே, யார் அடிக்கணுங்க? ஐயோ, என்னது, மூணு பைக் இருக்குது நமக்கு முன்னாடி. மாப்பிள்ள, என் செல்லடு. இப்போ தாங்க ஒரு வண்டியே போயிருக்கு. அட, லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காருக்கு பெட்ரோல் அடிக்காங்க. டிடிஎஃப்ஏ இந்த பல்கில் செம்ம லேட்டாகுதுங்க. ஏற்கனவே லேட்டாக வந்துட்டு இருக்கும்போது அவர் வேறு துட்டு இது பண்ணுறதுக்கு பதில் அந்த கார்டு வச்சு தேய்ப்பாங்க தெரியுமா, அதில் தேய்ச்சி பில் பே பண்ணிகிட்ருக்காருங்க. ஆனால் நம்ம போக போகிறது செம தூரங்க, இங்கே பெட்ரோல் அடிக்கிறது கூட பத்தாதுன்னு தான் நினைக்கேன். அண்ணா, 100 ரூபாய்க்கு அடிச்சிருங்கண்ணே, ரெண்டு ஆயில் போட. ஆயிலை பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குங்க. ஆனால் இன்னும் நிறைய தூரம் போகணுங்க, கூகுள் மேப்பில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப தூரம் போகணும். நீ ஏர் வேறு அடிக்கணுங்க, அவ்வளோதான். முன்னாடி கார் வேறு நிற்கா, எதை அடித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு அடிக்கணுன்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க செய்யும். எப்பா, டிடிஎஃப்ஏ ஒரு வழியாக பெட்ரோலும் ஏறும் அடித்து முடிச்சாச்சுங்க. இது அடிக்கிறதுக்கு மட்டுமே, ஆனால் இது வரைக்கும் போன பெட்ரோல் பங்க்லேயே இந்த பெட்ரோல் பங்க்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 15 நிமிஷம் சம்திங் ஆயிருக்கும்னு நினைக்கேன், கூட தான் ஆயிருக்கும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க. சே, இன்னும் ஆனால் ரொம்ப தூரம் போன இருட்டிருங்க. டிடிஎஃப் இந்த ரோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி இந்த மங்களக்குறிச்சி அந்த ரோட்டு போகும்போது நம்ம லெஃப்ட் சைடில் போனோம். கடை போலீஸ்காரங்க தானே டிடிஎஃப்ஏ, இவங்க வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பிளாக் பண்ணும்போது இவங்க தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்ககிட்ட போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அந்த பிளேஸுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் போகணும். பட் நம்ம வந்து போகிறது எங்கன்னா மீனாட்சி போகிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு எங்கே தெரியுமா போகணும், செக்காரக்குடி அந்த பிளேஸ்க்கு போகணுங்க. ஆனால் ஒன்றா இந்த இண்டிகேட்டர் வேறு ஆடிக்கிட்டு இருக்குங்க, எப்போ உள்ள போகுதுன்னு தெரில. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரு ஆடிக்கிட்டே இருக்குது, ஆனால் விடுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கேன். பட்டு நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிடுங்க. சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தாங்க ஆடுது. உபயோகிப்பவர் கட்டண வசூல் மையம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டோல்கேட்டு தாங்க. நம்ம இப்போ வந்து டோல்கேட்டு தான் ரீச் ஆக போகிறோம். எத்தனை டோல்கேட்டு போகணுன்னு தெரியல, ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு டோல்கேட்டு வந்தாச்சுங்க. ஆனால் நம்ம டோல்கேட்டுக்கு உள்ளுக்கு போக தேவையில்ல, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்கும், அது வழியே போனாலே போதும். அட, என்னப்பா இது, போடு போடாக நட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, அடுத்து தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, நிறைய போர்டு வச்சுருக்காங்க. இன்னமும் எழுதியிருக்காங்க, நான் வாசிக்க முடியலங்க. ஆனால் என் பார்வைக்கு நம்ம ரெண்டு டோல்கேட்டு கடந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போவோம்னு தோணுது. வந்தாச்சு, டோல்கேட் வந்தாச்சு. அது போலீஸ்காரங்கன்னு நினச்சேங்க, பார்த்தா அது வாட்ச்மேன் நினைக்கிறேன். வாட்ச்மேனாக இருக்காது, இப்போ அந்த வேலை பார்க்குறவங்க யாராக இருக்கும்.
இது போன்று நாம் பல ஹைவே ரோடுகளை கடந்து செல்ல வேண்டும் டிடிஎஃப்ஏ, அப்போ தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அது கூகுள் மேப்லேயே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கிலோமீட்டர் போட்டுருந்துச்சி. நம்ம போயிட்டு அதை எடுத்துட்டு, ஆனால் கோஸ்ட் பிளாக்குங்கும் போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. அது சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. எப்படி, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த விளாக்லாம் நான் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேங்க. ஐயோ, அது நின்றுட்டுருக்குன்னு நினச்சிங்க, பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ராங் வேல ஏன் வராங்கன்னு தெரியலையேங்க. ஓ ஆ, ரைட் ரைட்டு, பெட்ரோல் அடிச்சுட்டு வராங்க. அந்த பெட்ரோல் பல்க் வேறு இருக்குது, பெட்ரோல் அடிச்சிடலாமா நம்ம? சரி வேண்டாங்க, அடுத்த பெட்ரோல் பல்க் ஒன்று அடிச்சிடலாம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம சும்மா இருக்கும் போது எவனுமே ஃபோன் அடிக்க மாட்டான். நம்ம ரைடு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் அடிக்கானுங்க. இப்போ மாப்பிள்ள வந்துட்டு ஃபோன் அடித்தான், பேசி வச்சுங்க. ஆடுதா, உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கா? ஆ ரைட் ரைட், பம்பருங்க. இது முன்னாடி உள்ளது தாங்க ஆடிக்கிட்டே இருக்கு, ஆனால் இதிலே காலை வச்சுட்டே போக முடியல. வேணாம் வேணாம், சும்மாவே வச்சுக்கலாம். டைம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா 6 PM ஆகுதுங்க, 6 மணி ஆகுது. ஆனால் ரொம்ப தூரம் போகணுங்க. ஏன் வம்பு நம்மளுக்கு, பெசாட்டி பெட்ரோல் போட்டே போயிடலாங்க. ஆனால் இப்போ தான் போட்டோம். இல்லை இல்லை, ஒரே ஒரு ஆயில் மட்டும் போட்டுக்குவோம். அண்ணா 100 ரூபாய்க்கு ஒரு ஆயில் மட்டும் போடுங்க அண்ணாண்ணா. ஒரு ஆயில் மட்டும் போட சொல்லியிருக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துலையும் நம்ம 2 ஆயில் போட்டோம். இப்போ 2 ஆயில் போட்டோம்னா பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் இங்கே ஆயிலை கவரில் ஊற்றுறாங்க, பிளாஸ்டிக். இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக நம்ம போக வேண்டியதாங்க, எங்கேயுமே நிற்க வேண்டாம். அவன் பின்னாடி மேப்பு சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் போய்கிட்டே இருப்பேன். கரெக்டாக நம்ம ரைடை முடிச்சிடலாங்க. பெரிய விளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் இங்கே வந்துட்டு ஆ ஃபுல்லாகிட்டுரா, இன்னும் ஒரு 30 ரூபாய்க்கு கிடச்சோன்னு வையேன், இன்னும் ஃபுல்லாகிடும் டேங்க் ஃபுல்லாக. அப்போ டிடிஎஃப்ஏ இப்போ தாங்க அந்த ரைட் சைடில் திரும்பணுங்க. அங்கே திரும்பணும்னு வைங்களேன், ஓரளவுக்கு அந்த ஊருக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ஆனால் அதுக்கும் நிறைய கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம செக்காரக்குடியே ரீச் பண்ணலைங்க. ஆகா, குளிருதுங்க. டிடிஎஃப்ஏ காற்று வெறித்தனமாக அடிக்குங்க. ஆனால் அங்கே பாருங்களேன், லெஃப்ட் சைடில் அந்த தெரியுதா, காற்றாலை மின் விசிறி, அது இங்கே நிறைய டிடிஎஃப் ஒன்று சொல்லணும்னா, நம்ம வரும்போது மழை பெஞ்சிச்சா, மழை பெய்யல, ஆனால் இங்கே மழை பெஞ்சிருக்குங்க. டே மாப்பிள்ள, நீ தான்டா முன்னாடி போகணும், நீ தான் சொன்ன, நாங்கள் தான் முன்னாடி போவோம் அப்படின்னு, நீ தான்டா போகிற. இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோங்க. அது கிராமம் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆமாங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம செக்கார கூட கூட ரீச் பண்ணலைங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அட, இங்கே பார்த்தீங்கன்னா வரிசைய கோயில் இருக்குங்க. டிடிஎஃப்ஏ இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6:30 சம்திங் இருக்கும். அது 6:30 கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே இருட்ட ஆரம்பிக்கும், லைட் லைட்டாக இருட்டிருச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஜாரிஸ்லேயே ஹெட்லைட் ஒர்க் ஆகலைங்க. நேற்று வரைக்கும் நல்லா தாங்க ஒர்க் ஆனிச்சு, இன்றைக்கி ஒர்க் ஆகலைங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நானும் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஏடாடா, நான் பார்க்கலடா, கண்ணே தெரிய மாட்டேங்கி, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறியா? இப்போ தான் நம்ம கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, ஏன்னா செக்காரக்குடிக்குன்னு 2 கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது. ஆனால் போர்டே உள்ளக்க தள்ளி வச்சுருக்காங்களே இங்கே. நான் பார்த்து போகணும்ப்பா, இங்கெல்லாம் பள்ளமாக கிடக்கு பார்த்துட்டிங்களா? இந்த ஃப்ளாஷ் கூட ஓரளவுக்கு தான் தெரியுது, பட் முன்னாடி உள்ளது தெரிய மாட்டேங்குதுங்க. இன்னும் இருட்ட ஆரம்பிச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். மாப்பிள்ள எடுத்து விட்றா, வாடா மாப்பிள்ள. ஸோ கண்ணில் வேற வேகமா, எடுத்துட்டேன். வந்துருச்சு.
என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ணுக்குள்ளே வேற பூச்சி விழுந்துருச்சிங்க. சி அதை வேற எடுக்கிறதுக்கு வைபர் போட்டு ஓட்டலான்னு சொல்லுவீங்க, ஆனால் வைபர் போட்டு ஓட்டுறதுக்கு இங்கே சும்மாவே கண்டு தெரிய மாட்டேங்குதுல, வைபர் போட்டால் சுத்தமாக கண்டு தெரியாது. ஹெட்லைட் வேற நமக்கு செய்வினை. கேட்டு தான் போகணுமா? அவங்கள்ட்ட கேள. மீனாட்சிபுரம் எங்கிட்ட ஒரு நேராக போயிட்டே இருக்கலாமா? போகணுமாம்மா. டிடிஎஃப்ஏ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ரைட்டில் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்காங்க. எடுத்து விடு இப்போ இந்த கண்ணு. எடுத்துட்டியா? இப்போ இந்த கண்ணில் பூச்சி விழுந்துருச்சிங்க. இது ரொம்ப காந்தது. இது வழியாக தான் நம்ம போகணும், ஆனால் நம்மளுக்கு இந்த பாதை தெரியல. கூகுள் மேப்பில் போனவே இல்லை. மீனாட்சிபுரத்துக்கு எப்படி போகணும்? நேராக போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு அங்கே எதுக்கு போகிறீங்க, அங்கே ஆளே இல்லைங்க. அங்கே அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா சுத்தமாக ஆளே கிடையாதுங்க. எதுக்குன்னா தண்ணி பிரச்சனைனால அந்த கிராமத்தை விட்டு ஒரு ஊரே காலி பண்ணி போயிட்டாங்கன்னா ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் இருந்தாராங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அக்கா மீனாட்சி போகிற எப்படி போகணும்? ஆ ஆ சரிக்கா. இல்லை சும்மா தான் வீடியோ எடுக்க. தாத்தா மீனாட்சிபுரத்துக்கு இங்கிட்ட தானே போகணும்? அங்கிட்டா நேரம் அங்கே ஒளி இருக்கா? தூத்துக்குடி தான். அங்கே ஒரு தாத்தா இருக்காங்கல்ல? அவ்வளோ தூரம். அவங்க பேர் என்னது? பர்வேஸ் நாயக்கர். வந்து விட்டு தாங்க மறுபடி போகணும். நல்ல மனுஷங்க, கேட்டவனே சொல்லிட்டாங்க டிடிஎஃப். ஆனால் அந்த ஊர்லேயே ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தாங்க. இதுவும் அந்த மாதிரி ஆவி அந்த மாதிரி சம்திங் இருக்குமோ, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் டிடிஎஃப். எனக்கு என்னமோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊரே காலி பண்ணுற அளவுக்குன்னா தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. சரி பார்க்கலாங்க. நைட்டு ஒரு 11 மணி ஆனாலும் சரிங்க, ஜாரி விசிறுக்கு பறந்துடலாங்க. ஆனால் இப்போது நம்ம நிறைய தூரத்தை ரீச் பண்ணியாச்சு. இன்னும் இந்த இது ஆமாடா இறங்கி அப்போ போகிறீங்க? அவனுங்க வேற இறங்கி போயிடறானுங்க. நம்ம வண்டியில் தான் போயாகணும். இது வேற ரோடு சரியில்லைங்க, ரோடே இல்லை. இது இந்த ரோட்டில் நம்ம அந்த மர்ம தேசத்துக்கு நம்ம எப்படி போக? மர்ம கிராமம் சுத்தமாக போக மாட்டேங்கி. ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால தண்ணி கட்டி கிடக்குங்க. தண்ணி கட்டினதில் சகுதி ஆகி கிடக்கு. மாட்டிட்டு கால் மாட்டிட்டு சகுதியில் மாப்பிள்ள தள்ளி விடுறியா? ஆ சுத்தமாக போக மாட்டேங்குதுங்க. சகதி வீலுக்குள்ளே வேறு சிக்கிரும். ரைட் ரைட் அவ்வளோதான். காலில் வேறு சகதியாகிருச்சிங்க. ஏன்னா அதில் வந்து பெடலில் வைக்கும்போது அதில் வேறு அழுக்காங்கனால தான். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த லைட்டு ஹெட்லைட்டு போனது, அதுக்கப்புறம் இந்த பூச்சி கண்ணில் விழுந்தது, அதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்சதுலாம் அந்த ஆவிகளோட சதியாக இருக்குமோ. மாப்பிள்ள வந்துட்டு ஏறிட்டானுங்க. இப்போ ஓரளவுக்கு தான் இருக்கிறோடு. மாப்பிள்ள இது சகதி மாதிரி வந்துச்சுனா இறங்கிருங்க, இறங்கி வண்டியை தள்ளிடுங்க. அதெல்லாம் போகாது. இப்போ எவ்வளோ தூரம் டிடிஎஃப்? சரியான தூரங்க. மாப்பிள்ள வா, இதை எடுக்க போறியா? குடு குடு. டார்ச் ஒன்று கொடு. டிடிஎஃப் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி சொல்லணுன்னா எங்களை டிடிஎஃப் நாங்கள் வந்து போனதுலேருந்து
நான் அவ்வளோ தூரம் இருக்கும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, எங்கள் சரியான தூரம். அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த லைட்டாக ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி லைட்டை காமிச்சிருப்பேன். அந்த இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம காமிச்சிருக்கிறது ஒன்றோ ரெண்டோ தான் காமிச்சிருப்பேங்க. ஆனால் பட் அதில் இருந்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்னா நம்ம அப்படி நம்மளை வண்டி வந்துட்டு நகரவே இல்லைங்க, ரொம்ப அதெல்லாம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பார்ட்டு தான் இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க, நாளைக்கான பார்ட்டு நாளைக்கு வந்துடும் டிடிஎஃப். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த பற்றி சொல்லணும்னு வைங்களேன், நாங்கள் போன கிராமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பேர் வந்து மீனாட்சிபுரம். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு மீனாட்சிபுரம் இன் தூத்துக்குடி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்துடும். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக அந்த எத்தனை வருஷம், 15 வருஷமோ 13 வருஷமோ அந்த இடத்துலேருந்து கிராமத்துலேருந்து மக்கள் வந்து வெளியேறி போயிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி அந்த பிரச்சனைனால தான் வெளியேறினாங்களாம். ஆனால் அவர் மட்டுமே இருக்காருங்க, அது வந்து ரொம்பவே ஒரு தைரியசாலி. அவர் மட்டுமே இருக்கார், நாளைக்கான வீடியோவில் அவருக்கு அப்புறம் அவர்கிட்ட என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வரும். ரொம்பவே பயங்கரமாக தாங்க இருந்துச்சு, நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் லாகை முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸு வந்து அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகிடுச்சிங்க, நாளைக்கான வீடியோவில் வருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள வீடை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30-40 வீடு இருக்குங்க. அந்த 30-40 வீட்லேயுமே ஒரு வீட்டில் தான் ஆள் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், நிறைய வீடு இடிஞ்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் வேறு இருந்துச்சிங்க, அதுதான் முக்கியம். நான் நாளைக்கான வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக வருங்க.